சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நலத்திட்ட உதவிகளை நேரடியாக வழங்கினார். விடிய ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருள் தங்கு தடையின்றி நடமாடுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட விடிய அரசு முன்வருமா என கேள்வி. முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் கார் மீது ஆசிட் ஊற்றி கார் கண்ணாடியை உடைத்து திமுகவினர் அட்டூழியம். கரூர் ஊராட்சி துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திருவிக்கா என்பவரை கடத்திச் சென்றதால் பரபரப்பு. திமுகவினர் அட்டூழியத்தை கண்டித்து கரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுகவினர் தர்ணா. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் போராட்டம். சென்னையில் தொழிலதிபரை கடத்தி 20 கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்து சிறை சென்று திரும்பிய திமுக பிரமுகருக்கு வரவேற்பு. இதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கொந்தளிப்பு. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நீதிபதியிடமும் டிக்கெட் கட்டணத்தில் மோசடி. நிதி முறைகேட்டில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவாடானை அருகே நெய்வயல் ஊராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருக்க லஞ்சம். அரசு அதிகாரி 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக பொதுமக்கள் புகார். அரியலூர் அருகே ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் மேலாளர் வீட்டில் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. விடிய ஆட்சியில் தொடரும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் புதிய பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்படும் மட்டும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. பேருந்துகள் வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் பொதுமக்கள் கோரிக்கை. வரும் 23ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானல் மலை சாலைகளில் பூத்துக்குலுங்கும் அரிய வகை சிறு குறிஞ்சி மலர்கள். மலைச்சாலைகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 40,560 ரூபாய்க்கு விற்பனை. புயலில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் நடுக்கடலில் மூழ்கிய தாய்லாந்து போர்க்கப்பல். 75 பேர் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி தீவிரம். ட்விட்டர் தலைமைச் செயல் அதிகாரி பொறுப்பில் இருந்து விலக வேண்டுமா? நெட்டிசன்களிடம் கருத்து கணிப்பு நடத்துகிறார் எலான் மஸ்க். இரண்டாயிரத்தி 2013 உடல்நல பிரச்சனையால் பதவியேற்ற சில நாட்களிலேயே ராஜினாமா கடிதம் கொடுத்தேன். போப் பிரான்சிஸ் வெளியிட்ட புதிய தகவல்.